கன்சர்வேட்டிவ்ஸே இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ தக்காளி, சர்க்கரை, இஞ்சி பூண்டு, கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ மேலே இருக்க கண்ணு எடுத்துக்கலாம் தக்காளியில், அது நமக்கு தேவைப்படாது. இப்போ ஒரு கடாயில் வெட்டி வச்சுருந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் 2 இஞ்சி, 2 பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம், கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் புளி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தானாகவே தண்ணி அதிலே வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, அதிலே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா கிளறிக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சதுக்கப்புறம் எல்லாமே தக்காளி எல்லாமே நல்லா ஓரளவு மசிஞ்சு அதுவே தானாக தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். இந்தளவு ஆனவுடனே இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் அரைச்சிடுங்க. அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நான் கொஞ்சம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இந்தமாதிரி ஒரு ஃபைன் மிக்சர் தான் நமக்கு வேணும் பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு கடாயில் ஊற்றி நம்ம மறுபடியும் ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 1/4 கப்பு போல் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணால் இங்கே பாருங்கள், இப்போ இது கூட கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு, தண்ணியெலாம் உறிஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு நீங்கள் சாய்ச்சி பார்க்கும்போது அது கீழே விழுந்தது அப்படின்னா நமக்கு வந்துட்டு டொமேட்டோ கெச்சப் சரியாக ரெடி ஆகலைன்னு அர்த்தம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மறக்காமல்